Hey guys, welcome back to my channel, Yours Vahini. Here I am with another divine vlog. Now, if you are a person, na kandipa spiritual connect, faith and divine vandu irukano nanaikira oru person. Adukketha maadhiri nareya poojaiyum seivan. Andha vagaila this is my first Shasti pooja. Eppadi pannonu kete romba systematic ah idukapram idu abindra maari da indha poojaya na panna. But hopefully adutha pooja vandu romba seamless ah nalla memorize aayittu na pannuven nambren. Kandipa pannuven. And with that note, let's get into the video. As I said, na ipo dhaan pooja room konjam organize pannittu adikittiruken. Koodiya seekram kandippa vandu or complete organized or pooja room tour maadhiri podren. And na oru vazhakkam vechittiruken, enga veetla oru chinna mana vaangi vechirken. Annikku enna saami kumbidrom, enna kadavul kugandhanalo andha saamiya vandu andha mana mela either red color thuni illa green color thuni virichu veppen. Andha vagaila innikku vandu shashtindradhanala na murugar photo vechirken. மாடியில் வந்து ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு செம்பருத்திக்கிட்ட தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து இனிஷியலா வச்சிடலாம் சாமி கிட்ட அப்படின்னு ஒரு சின்ன அலங்காரம் தான் பண்ணியிருந்தேன். எங்க ஏரியால ஒரே ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அந்த அக்கா வந்து ஓபன் பண்ணல. ஸோ அதனால நான் ஸ்விக்கி மார்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்க வந்து பூஜா காம்போன்னு ஒரு பேக்கெட் மாதிரி போட்டிருந்தாங்க ஃபார் 32 ரூபீஸ். அசார்ட்டட் ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதுல, ஒயிட், ஆரஞ்ச், எல்லோ, கொஞ்சம் ரோஸ், அப்புறம் அருகம்புல் அண்ட் துளசி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பேக்கெட்ல இருந்து துளசி அருகும் புல்லை வந்து நான் விநாயகர் கிட்ட வச்சுட்டு மற்ற எல்லா பூவையும் எடுத்து ஒரு ஒரு சாமிக்கும் அலங்காரம் பண்ணிட்டேன். அந்த ஹோல்டே வந்து முருகர் பாட்டு போட்டு விட்டுருந்தேன் வீட்டில் யூடியூப்ல. ஸோ நான் ப்ரையோரா என்ன பண்ணேன்னா ஒரு கம்ப்ளீட் கம்பைல் பண்ணியிருந்தேன், ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி. கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், திருப்புகள் எல்லாமே கம்பைல் பண்ணி அந்த நம்ம ஒரு சாங் பிளே பண்ணால் எல்லாமே அப்படியே சைமல்டேனியஸ்லி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம சர்ச் பண்ணி அதை பிளே பண்ண வேண்டாம். ஸோ ஃபுல்லே நம்ம பூஜைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுனால நான் ப்ரையோராகவே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ பை த டைம் நான் இந்த அலங்காரம்லாம் பண்ணி முடிக்கும் போதே இட் வாஸ் அரவுண்ட் 10:30 ஆகிடுச்சு மார்னிங். இந்த ஹோல் டே வந்து நான் ஃபாஸ்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். சாலிடாக எதுவுமே சாப்பிடல, ஃப்ரூட்ஸ் மட்டும் இன்டேக் பண்ணேன் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், சப்ளிமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால. மார்னிங் வந்து ஆப்பிள் மாதிரி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் ஆஃப்டர்நூன் வந்து பனானா மாதிரி எடுத்து டேப்லெட் போட்டுக்கிட்டேன். ஈவினிங் ஒரு 4:00 ஆனதுக்கப்புறமே நான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே சாதம் செய்யணும் அப்படின்றத நான் யோசித்து வச்சுருந்தேன். ஐ ஆம் ஸோ சாரி இஃப் இந்த கோலம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து இது சரவணபவ கோலம் போடுறது. அண்ட் நான் ரொம்ப ட்ரை பண்ணி அதை வந்து ஃபோனில் ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்து பார்த்து வரைஞ்சேன். நல்லா கோலம் போடுறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்காது. அண்ட் டெஃபினெட்லி ஐ ஆம் இம்ப்ரூவிங் ஆஸ் டேஸ் கோஸ். இந்த கோலத்தோட பேஸ் என்னென்னா ஒரு பெரிய ஸ்டார் கோலம் மாதிரி போட்டுட்டு உள்ளே மொத்தம் 6 ஸ்டார் கோலம் மாதிரி இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த பெரிய ஸ்டார் கோலத்துக்கு நடுவில் வந்து ஓம் அப்படின்னு எழுதுவோம். அண்ட் அந்த 6 ஸ்டார் கோலத்துக்கு சர வ ந பவ அப்படின்றத வந்து எழுதுவோம். இது எதை டெபிக் பண்ணுதுன்னா சிவபெருமானோட நெத்திக்கண்ணிலிருந்து அந்த 6 பிழம்பாக விழுந்து தான் கார்த்திகை பெண்கள் வந்து 6 குழந்தைய வளர்த்து எல்லாரும் சேர்ந்து முருகனாக வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இந்த கதையை டெபிக் பண்ணுறது தான் இந்த கோலம். அதனால் ஒரு சஷ்டி விரதமாக இருந்தாலும் சரி, முருகருக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலுமே இந்த சரவணபவ கோலம் தான் போட சொல்லுவாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்கும் அப்படின்றதுனால. இது இன்னுமே ரொம்ப ஆஸ்பீஷியஸ் ஆக்கிறதுக்கு மா கோலமில் தான் போடுவாங்க. பட் நான் மா கோலம் வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பர்ஃபெக்டாக வரலை அப்படின்றதுனால நான் அரிசி மாவு கோலத்திலே தான் போட்டிருந்தேன். இந்த சரவணபவ எழுதுனதுக்கப்புறம் அந்த எல்லா இடத்துலையுமே விளக்கேற்றி வைக்கணும். அண்ட் ரொம்ப சிறப்பு வந்து நெய் விளக்கேற்றி வைக்கிறது. ஸோ நான் வந்து சின்ன விளக்கு இதுக்காக வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 1 வந்து 3 ரூபீஸ் தான் வித்துட்டு இருந்தாங்க ரோட் சைட் ஷாப்ஸில். நான் யூஸ்வலாகவே இந்த விளக்குலாம் வாங்கினா ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்குவேன். டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும், அட் த சேம் டைம் அவங்களுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஒரு விளக்கையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சரவண பவன் கோலத்தில் எழுதியிருந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெய் விளக்கு ஏற்றுறது இந்த பர்டிகுலர் டே இந்த பர்டிகுலர் கோலத்தில் ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ். ஸோ நான் ரீசெண்டாக மூர் சூப்பர் மார்க்கெட் போனப்போ சைக்கிள் டுவர் அகர்பத்தியிலேருந்து இந்த கவு கீ பாட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 30 நம்பர்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 110 ரூபீஸ். ரொம்ப ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லி. இதனோட 4வது பாக்ஸ். நான் ஆல்ரெடி வந்து குபேர பூஜை பண்ணப்பையும் இதுதான் யூஸ் பண்ணேன் டெய்லி யூஸ் பண்ணும்போது. அண்ட் இதுலேருந்து ஒரு சூப்பரான அரோமா வரும், நெய்யோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா விளக்குலேயுமே இந்த கீ பாடை வந்து பிளேஸ் பண்ணிட்டேன்.
இந்த கீ பாத் செய்கிறதுக்கு நிறைய டிஐஒய்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் ட்ரே இருக்கும்ல, அதுலேயுமே இதை செய்யலான்னு நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நான் இன்னும் ட்ரை பண்ணல, பட் டெஃபினெட்லி ஐ வில் மேக் ஷுர் ஐ ட்ரை இட். அண்ட் நல்லா வந்தது, கரெக்டாக வந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நான் முடிக்கும் போதே கிட்டத்தட்ட வந்து 5:00 ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு பூஜை பண்ணும்போது தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் பிளான் பண்ணியிருந்தேன். எய்தர் தயிர் சாதம் இல்லை சக்கரை பொங்கல் மாதிரி வைக்கலாம், இல்லை ரெண்டுமே வைக்கலாம். பட் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ் இந்த பர்டிகுலர் டேயில் படைக்கிறதுக்காக. சில பேர் வீட்டில் வந்து சாதம், சாம்பார், அப்பளம் அந்த மாதிரியுமே படைப்பாங்க. எனி திங் இஸ் ஓகே தான், பட் இது ஆஸ்பீஷியஸ், இது வந்து ஈஸியாக பண்ணலான்றதுக்காக நான் இந்த ரெண்டு ஃபுட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரைஸ் குக்கரில் வந்து வச்சுட்டு அண்ட் தென் வந்து பாதி ரைஸ் வந்து சக்கரை பொங்கலுக்கும் மீதி பாதி ரைஸ் வந்து தயிர் சாதத்துக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் ரெண்டுமே பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 6:05 ஆயிடுச்சு. யூஸ்வலாக 6 மணிக்கு மேலே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடணும். ஸோ கரெக்டான டைம் அப்படின்றதுனால நான் போய் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஓவராலாக சரவண பவ கோலம் வந்து இப்படி தான் அவுட்புட் இருந்தது நான் போட்டது. அண்ட் ஆல்சோ எங்கெல்லாம் வச்சு விளக்கேற்றணும்னு சொன்னாங்களோ அதே இடத்துல வந்து அகல் விளக்கு, நெய் அகல் விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். இது போக ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கும் ஏற்றிருந்தேன், 2 குத்து விளக்கும் ஏற்றிருந்தேன். சில பேர் சஷ்டி விரதம் இருக்காங்க, சஷ்டி பூஜை பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்க காமாட்சியம்மன் அண்ட் குத்து விளக்கில் வந்து நெய் தீபமாக ஏற்றிடுவாங்க. நான் காலையில் பூஜை பண்ணும்போது தீப எண்ணெயில் தான் விளக்கு ஏற்றிருந்தேன். அதனால் ஈவினிங்கும் காமாட்சியம்மன் விளக்கு குத்து விளக்கு வந்து தீப எண்ணெயிலே ஏற்றிட்டு கீழே வந்து சரவணபவ கோலத்தை மட்டும் நெய் விளக்கில் போட்டிருந்தேன். இதோட இந்த டிவைன் பிளாக் வந்து ஓவர். என்னோட ஃபர்ஸ்ட் சஷ்டி விரத பூஜை. எப்பயுமே நம்ம முதல் தடவையாக ஒன்று பண்ணும்போது அது மனசுக்கு வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்கும். அந்த வகையில் இந்த பூஜை என்னோட மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு பூஜை. அண்ட் மீட் யூ ஆல் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.